கான்ஸ்டன்ட். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். போட்டு இன்டெக்ரல் டி எஃப், இங்க ஒண்ணுமே இல்லைன்னா உள்ள என்ன அர்த்தம், ஒன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் ஒன் என்ன, எக்ஸ். ஸோ டுவெல் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்டெக்ரல் ஆஃப் கே, இன்டெக்ரல் ஆஃப் கே டிஎக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். அந்த கேவை நம்ம வெளியில் எடுத்துருவோம், ஒன் இருக்கும், தட் இஸ் எக்ஸ். ஸோ டுவெல் கியூப் இதனுடைய இதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் பிளஸ் சி. நான் நெக்ஸ்ட் ஒன் இதில் இந்த டுவெண்ட்டி ஃபோரும் இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை எஃப் டி எஸ் இன்டெக்ரல் ஆஃப் லாக் எக்ஸ் இருக்குது, டிஃபரன்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ். இதில் இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸ் பிளஸ் சி இ பவர் எக்ஸ்க்கு இ பவர் எக்ஸ் தான் ஆன்சர் ஃபார் தி இ பவர் எஸ் எக்ஸ். அண்ட் டூ மோர் சம்ஸ் வி ஹேவ். அவசியம் இல்லை. integral of 1 by 1 plus x square dx equal to tan inverse x. இதுல கண்டிப்பா ஃபார்முலா தெரியணும், ஃபார்முலா தெரியலனா இன்டகிரேஷன் சாப்டர் டிஃபரன்ஷியேஷன் ரெண்டுமே அப்படிதான். பட் இந்த ஃபார்முலால வெரி லிமிட்டட், ஒன்லி ஒரு 10 20 ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இஸ் சோ ஈஸி ஃபார் யூ. இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் இருக்கிற ஃபார்முலாவை நல்லா மைண்ட் வச்சுட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. நான் போன இதில் வந்து இந்த எக்ஸுக்கு வந்து மாடுலஸ் போட மறந்துட்டேன், அதனால் இதில் கொஸ்டின் அழிக்காமல் வச்சுருக்கேன். இந்த இடத்துல கண்டிப்பாக மாடுலஸ் போடணும். அதே மாதிரி இதுக்கு இன்டெக்ரல் டி ரிமெம்பர் இது மாதிரி ஆஃப் வந்தவே அதை கீழே பண்ணுறது மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்க ஒன் பை இந்த மாதிரி ஆஃப் வந்து ஆஃப் மீன்ஸ் வாட் ரூட் இல்லையா, ஆஃப் மீன்ஸ் ரூட். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி எஸ் அப்போ ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் வாட், திஸ் இஸ் நத்திங் பட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இந்த எழுதலாம் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சி. இதில் வந்து ரூட் வராது, டேனுக்கு வந்து நோ ரூட், ஜஸ்ட் வந்து டேன் இன்வர்ஸ் எக்ஸ். பட் இதில் வந்து ரூட் வரும், காசுக்கு ரூட் வரும், ஆனால் அந்த என்ன இருக்கும், ஒரு மைனஸ் வந்து இருக்கும். அடுத்து இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பு எக்ஸசைஸ் 11.1/11.2. இப்போ இது நம்ம என்ன ஃபார்முலா படி எழுதுவோம், எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன், எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் வேணா ஒரு இதுக்கு எழுதியில் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So this is equal to x plus 5 whole power 6 plus 1 by 6 plus 1. அதே மாதிரி இங்கே x இருக்கு, சப்போஸ் x பவர் n x மட்டும் வந்திருந்தா யூ லீவ் இட், பட் x ஐ தவிர வேற உறுப்பு வந்தா அதை மறுபடியும் டிஃபரன்சியேஷன் பண்ணணும், வகைப்படுத்த வேண்டும். என்ன பண்ணணும், வகைப்படுத்துதல். இது x தவிர x இருந்திருந்தா ப்ராப்ளமே இல்லை, எக்ஸை தவிர வேற டேர்ம் வந்து அதை வந்து நாட் இன்டகிரேட்டிங் வகைப்படுத்த வேண்டும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். புரியுதா, என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸனுடைய இப்போ இங்கே கை வச்சு பார்த்துக்க, எக்ஸனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, ஒன்னு, ஒன்னு நோ நீட் டு ரைட், ஃபைவோட டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ. ஸோ அதை விட்டுரு அப்படி. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஹோல் பவர் செவன், இங்கே இந்த டேன் வரும் இன்ட்டு ஒன் பை செவன். இந்த சி வந்து மறக்காம எழுதணும். அடுத்தது இதுக்கு வரும், இதுக்கும் இந்த பவர் ஃபோர் எங்க கொண்டு போய்க்கலாம், மேலே கொண்டு போய்க்கலாம். அப்ப இந்த இடத்துல இன்டெகிரல் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ், இந்த பிளஸ் ஃபோர் மேலே போனா மைனஸ் ஃபோர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ஈக்குவல் டு
டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் பிளஸ் ஒன் பை மைனஸ் ஃபோர் பிளஸ் ஒன் பிளஸ் சி. ஸோ மைனஸ் ஃபோர் பிளஸ் ஒன் என்ன? ஸோ டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ பை மைனஸ் த்ரீ பிளஸ் சி. இல்லையா? திரும்ப இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நம்ம எங்கே டினாமினேட்டரில் தான் எழுதணும், நாட் இந்த நியூமரேட்டர். பகுதியில் தான் எழுதணும், தொகுதியில் எழுதக்கூடாது. பகுதியில் எது இந்த எக்ஸை தவிர வேறு ஏதாவது வந்ததுன்னா அந்த டேம் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் வந்து நம்ம பகுதியில் இந்த கீழே தான் நம்ம எழுதணும். அப்போ டூ வால் டிஃபரன்ஷியேஷன் ஜீரோ. இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? மைனஸ் த்ரீ எக்ஸ் உடைய டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் த்ரீ வெளியிடுச்சுட்டு எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? ஒன்று. போன வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், டி ஆஃப் மைனஸ் த்ரீ எக்ஸ்னா மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். புரியும் நினைக்கிறேன். இங்கே எழுதுறவே இங்கே ஒரு மைனஸ் த்ரீ, இங்கேயும் ஒரு மைனஸ் த்ரீ. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆகி இந்த இடத்துல நைன் வரும். இந்த பவர் கூட என்ன பண்ணிக்கலாம், கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா இட் வில் பி ப்ளஸ். அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை நைன் ப்ராக்கெட், அப்படியே டோட்டலாகவே கீழே கொண்டு வந்துடலாம். ஒன் பை நைன் ப்ராக்கெட் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ். ஓகே, வீடியோவில் இது தெரியுமான்னு தெரியல. இந்த மைனஸை அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். தென் நெக்ஸ்ட் ஒன், இதில் ரூட் வருது. ரூட்னா என்ன? பவர் வந்து ஆஃப் இல்லையா? ஸோ இது ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் பவர் ஆஃப் டிஎல். அப்போ இது என்ன ஃபார்ம் இருக்கு? எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் இல்லையா? ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ, ஸோ ஆஃப் ப்ளஸ் ஒன் பை ஆஃப் ப்ளஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன். அது எப்படி டிஃபரன்ஷியேஷனில் திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதே தான் இதில் வரும். அந்த அதில் வந்து இன்னர் ஃபங்க்ஷன் வந்து இன்டர்ன் போட்டு பக்கத்தில் செஞ்சு மல்டிப்ளேஷனாக வருது. பட் டிஃபரன்ஷியேஷன் சாரி இன்டகிரேஷனில் டிவைடாக வரும், ரெண்டுமே ஆன்டி ப்ராசஸ் இல்லையா? அப்போ இது மல்டிப்ளேஷனாக வந்தால் டிஃபரன்ஷியேஷனில், டிஃபரன்ஷியேஷனில் இன்னர் ஃபங்க்ஷன் மல்டிப்ளேஷனாக வருது. புரியும் நினைக்கிறேன். நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் சொல்கிறது எக்ஸை தவிர வேறு டேர்ம்ஸ் வந்தால் பியாண்ட் எஸ் இஃப் யூ ஃபைண்ட் சம் அதர் டேர்ம் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் தட் ஆல்சோ. அதுக்கு வந்து இன்டூன்னு வரும், பட் இன்டகிரேஷனில் டிவைடுக்கு வரும். அப்போ இதை இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். த்ரீ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? த்ரீ ப்ராக்கெட் ஒன் சரி, த்ரீ சார் டூ என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும். அப்போ இதை அப்படியே எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து த்ரீ பை டூவா? ஸோ இதை கூட நம்ம என்ன எடுக்கலாம்? த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூ இந்த இடத்துல பை த்ரீ பை டூ, அது இல்லாமல் ஒரு த்ரீ. அப்போ நைன் பை டூன்னு வரும். அப்போ டூ பை நைன் அப்படி எடுக்கலாம். ஸோ இது ஈக்குவல் டு டூ பை நைன் தென் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூ ப்ளஸ் சி. ஸோ இது செக் ஆன்சர் ஃபார் திஸ் டூ பை நைன் 3x plus 2, 3 by 2. So that is correct. இங்கே வந்து 1 by 9, 2 minus 3x, whole cube plus c. So all are correct only. So this is, integration பொறுத்தளவுக்கு புரிஞ்சுட்டேன்னா ரொம்ப ஈஸி. டிஃப்ரென்ஷியேஷனே தான். அதில் வந்து இன்னர் ஃபங்க்ஷனை இன்டூன் போட்டு போடுறோம், இதில் வந்து இன்னர் ஃபங்க்ஷனை டிவைடுன்னு போட்டு போடுறோம். இந்த பவர் ஃபார்முலா வந்தால் யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். இந்த இன்டகிரேஷன் வந்து டுவெல் எக்ஸசைஸ் இருக்கு. இப்போ ஃபாலோ திஸ் வீடியோ, ஒவ்வொரு சமும் போட்டு வரோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஸோ 11.1, 11.2 ஈஸியான சம்ஸாக தான் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து வந்து டைப் வந்து வேறையாக இருக்கும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.